இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், வெண்டைக்காய் நம்ம கழுவி வச்சுருக்கோம். இந்த கழுவுன வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு துணிட்டை தொடச்சிடணும். ஒரு தொடச்சா தான் இருக்க சுரசுரப்பு வந்து போகும், அந்த முள்ளு மாதிரி இருக்கும் போகும். அதனால் நம்ம இதை எடுத்து கழுவி துணிட்டை தொடச்சிருக்கோம். இப்போ நம்ம தொடச்ச இருக்க வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணிடலாம். வாங்க, இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சிடலாம். ஈஸி தான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது. வாங்க, நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நம்ம தலை பாதங்களும் கட் பண்ணிக்கொள்ளணும். இந்த கட் பண்ண வெண்டைக்காய் பாருங்கள், நம்ம இப்போ நாலு துண்டாக கீரை போகிறோம். இப்படி ஒரு கீரை இருக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீரை இருக்கிறணும். இப்போ கீரை பாருங்கள், நாலு துண்டாக கீரை இருக்கும். இப்போ இந்த கீரை வெண்டைக்காய் நம்ம பொடியை பிடிச்சி கட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா பிடிச்சா கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீரை ஒன்று ஃபஸ்ட்டு, அடுத்து இப்படி ஒரு கீரை, நாலு துண்டாக கீரை இருக்கும். இந்த மாதிரி தான் கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லா வெண்டையும் கட் பண்ணிடுவோம். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ண வெண்டைக்காய் நம்ம தாளிச்சிடலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா குழவளப்பாக இருந்தால் லைட்டாக வெயில் காய வைங்க, அந்த குழவளப்பு தன்மை எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெண்டைக்காய் தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஃபேனில் இன்னும் சுடி பண்ணிக்கலாம். அது கூட இப்போ கடைசி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கூட காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணிட்டுருக்கு. ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது கூட கருப்பில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வெண்டைக்காய் கூட உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாமல் சேர்க்கல, உப்பு மஞ்சப்பொடி மட்டும் தான், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே எண்ணெயில் வந்து வெந்துடும் அந்த வெண்டைக்காய். பாருங்க, நம்ம இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் வேக வைக்கலாம், வெந்துடும். அப்படியே பாருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இந்த வெண்டைக்காய். பாருங்க, இப்போ மூடி வச்சிடலாம். அதை மூடி வச்சு நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த தயிர் நம்ம சேர்க்குறோன்னா இந்த வெண்டைக்கு பாருங்கள் குளக்குளம்னு இருக்குல்ல, இந்த குளக்குளம்னு இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தயிர் சேர்க்குறோம். இந்த தயிர் சேர்த்தா இந்த குளக்குளம்னு இருக்காமல் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பாக பண்ணிடலாம். அவ்வளோ வெந்துடும் வெண்டைக்காய். பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குளக்குளம்னு இல்லை, அந்தளவு கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு. அவ்வளோ நம்ம அடுப்பாக பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா வந்து நல்லா குளக்குளம்னு இல்லாமல் அந்தளவு உரம் வந்துருக்குது. இதுமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிடணும், குழந்தைங்க மூலம் எல்லாம் சாப்பிடுவாங்க. இது சத்தான காய்கறியில் வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காயும் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.